ஹாய்ங்க, வெல்கம் டு கெட் அப்ளிகேஷன். ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏவியேஷன் கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் அந்த உங்கள் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும். மைசெல்ஃப் கேப்டன் தீபக் ராஜா. ஐம் அன் கமர்ஷியல் பைலட் ஒர்க்கிங் அட் 1006 ஏரோடெக் ஆஸ் அன் இன்ஸ்ட்ரக்டர். நம்ம நூறு இஸ்லாம் யூனிவர்சிட்டியில் மூணு கோர்சஸ் இருக்குது ஏவியேஷன் ரிலேட்டடாக. என்னென்ன கோர்சஸ்னா பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்பிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட். மூணு கோர்சஸ்க்கும் ஓவராலாக எடுத்தோன்னா, இப்போ ஏவியேஷன் எடுத்தாலே உங்களுக்கு ரெண்டு டிவிஷன் இருக்குது, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல். டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலட், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் and flight dispatchers and etc. and those all comes under technical thing. Whereas in non-technical, உங்களுக்கு manager, customer executive, customer support, அந்த சைடில் டெர்மினல் சைடில் ஒர்க்கிங் எல்லாமே உங்களுக்கு நான் டெக்னிக்கலாக வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த மூணு கோர்சஸ்க்குள்ள கவர் ஆகிடும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஏவியேஷன் ஏர்க்ராஃப்ட் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களோ உங்களுக்குலாம் நீங்கள் இந்த கோர்சஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம உள்ள இருக்கிற ஏர்க்ராஃப்ட் வந்து ஒர்க்கிங் ஏர்க்ராஃப்டா, இதை நம்ம பார்க்கலாமா? ஆமாம், எல்லா ஏர்க்ராஃப்டும் உள்ள இருக்கிறதெல்லாம் ஒர்க்கிங் ஏர்க்ராஃப்ட். உள்ள இருக்க ஏர்க்ராஃப்ட் லேஜர்ட். வாங்க நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. நூறு இஸ்லாம் யூனிவர்சிட்டியில் மல்டிபிள் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது. லைக் ஏர்க்ராஃப்ட் லைக் செஸ்னா 150, செஸ்னா 152, செஸ்னா 172, பீச் கிராஃப்ட் அண்ட் நவ் லேஜெட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இதில் நான் சொன்ன எல்லா ஏர்க்ராஃப்ட்டுமே உங்களுக்கு எல்லாமே கிரவுண்ட் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செக்ஷனில் ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்காக. பிஎஸ்சி ஏவியேஷன் வந்து நூறு இஸ்லாம் யூனிவர்சிட்டியில் இருக்குது. பிஎஸ்சி ஏவியேஷனில் நீங்கள் என்னென்ன படிப்பீங்கன்னா, கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்க்கு வர சப்ஜெக்ட்ஸு எல்லாம் உங்களுக்கு இதில் வரும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட சப்ஜெக்ட்ஸும் வரும் உங்களுக்கு, ஃப்ளைட் டிஸ்பேச்சரோட சப்ஜெக்ட்ஸும் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஸ்கோப்ஸ் வந்து நீங்கள் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம், ஃப்ளைட் டிஸ்பேச்சராக போகலாம், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக போகலாம். இதில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறது எல்லாமே டெக்னிக்கல் திங்ஸாக படிப்பீங்க. ஏர்க்ராஃப்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ஏர்க்ராஃப்ட் எப்படி ஃப்ளை பண்ணுது, ஏர்க்ராஃப்ட் எப்படி நேவிகேட் பண்ணலாம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி போகிறது. ஸோ அது ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலாக இதில் படிப்பீங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎல்னு ஒரு லைசன்ஸுக்கு பண்ணலாம் நீங்கள். பட் ஆனால் சிபிஎல்க்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் சிபிஎல் 12th முடித்தாலே பண்ணலாம். நீங்கள் இது பண்ணிவிட்டு அது பண்ணுறது என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதில் மெடிக்கல் சிபிஎலுக்கு மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். சப்போஸ் ஃபியூச்சரில் இன்கேஸ் எனி எமர்ஜென்சினால ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிஎஸ்சி ஏவியேஷன் உங்களுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும். பிபிஏ ஏவியேஷன் நூறு இஸ்லாம் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதில் நீங்கள் என்னென்ன படிப்பீங்க, ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் சைடு, ஃபுல்லாக நான் டெக்னிக்கல். இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட் எப்படி ரன் ஆகுதுன்றதெல்லாம் பிஎஸ்சி ஏவியேஷனில் படிப்பீங்க. இப்போ ஒரு ஏர்லைன் எப்படி ரன் ஆகுது, அதுலேருந்து எப்படி ரெவன்யூ பண்ணலாம், ஒரு பைலட்டுக்கு எப்படி சேலரி கொடுக்கலாம், ஃபியூலில் எப்போ எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம், ஸோ அதை பற்றி எல்லாம் படிக்கிறதெல்லாம் பிபிஏ ஏவியேஷன். அது படிச்சுட்டு நீங்கள் ஏர்போர்ட் மேனேஜர் ஆகலாம், ஏர்லைன் மேனேஜர் ஆகலாம், கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகூட்டிவ், ஸோ மேனேஜர் பொசிஷன், அதுக்கெலாம் நீங்கள் ஆகலாம் பிபிஏ ஏவியேஷன். இது ரெண்டுமே உங்களுக்கு யூஜி கோர்ஸஸாக வரும். சப்போஸ் நீங்கள் ஏவியேஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் மிச்ச கோர்ஸ் ஏதோ பண்ணிட்டீங்க, யூஜி கோர்ஸ் ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எம்பிஏ ஏவியேஷன் பண்ணலாம். எம்பிஏ ஏவியேஷனில் உங்களுக்கு மேனேஜர்ஸ்க்கான பொசிஷனுக்காக படிப்பீங்க நீங்கள் ஃபுல்லாக. உங்களுக்கு இங்கே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைலட்ஸ் எடுப்பாங்க, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் எடுப்பாங்க, ஏர்லைனில் ஏர்போர்ட்டில் மேனேஜர் பொசிஷனில் இருந்தவங்க கிளாஸஸ் எடுப்பாங்க, ப்ளஸ் ஏர்லைனில் உங்களுக்கு 15-20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க எடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்னென்னா, அவங்க ரியல் வேர்ல்டில் ரியல் ஏவியேஷன் ஃபீல்டில் இருந்ததுனால உங்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். கிளாஸஸும் அதே மாதிரி ப்ராக்டிக்கல் செக்ஷனாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே ஏவியேஷன் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சவுத் தமிழ்நாட்டிலேயே இங்கே நூறு இஸ்லாம் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸோடு இருக்குது. உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு 50,000 per semester வரும். பிபிஏ ஏவியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 per semester வரும். எம்பிஏ ஏவியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 per semester வரும். பிஎஸ்சி ஏவியேஷன் 3 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ், பிபிஏ ஏவியேஷன் 3 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ், எம்பிஏ ஏவியேஷன் 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ். பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க பிஎஸ்சி ஏவியேஷன் சேரலாம். பிபிஏ ஏவியேஷனுக்கு போத் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அண்ட் ஆர்ட் ஸ்ட்ரீமில் இருக்கவங்க சேரலாம். எம்பிஏக்கு எனி யூஜி டிகிரிஸ் ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ஃபீஸ் மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வரும், ப்ளஸ் கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அண்ட் தென்
கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நேம் ஹர்ஷத், நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். நான் நூருல் இஸ்லாம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், பிபி ஏவியேஷன். நூருல் இஸ்லாம் யூனிவர்சிட்டின்றது எப்படின்னா ஆர்ஓ சிக்ஸ் ஏரோபோர்ட் டைப்பில் இருக்குது. அந்த சிக்ஸோட இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஏன் இந்த காலேஜை சேரணுன்றது பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டிலே இதான் பெஸ்ட்டு. லேப் இருக்குது, ஏர்க்ராஃப்ட் இருக்குது, எல்லாமே ரன்னிங் மாடலில் மட்டும் இருக்குது. இன்டர்நேஷ்னல் இன்டர்ன்ஷிப்புன்றது எந்த இதுவும் அவ்வளோவா தரமாட்டாங்க, ஆனால் நம்ம காலேஜில் நமக்கு ஃப்ரீயாகவே தராங்க. நம்ம ஏவியேஷன் அப்புறம் ஏர்க்ராஃப்ட் பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இப்போது நூல் இஸ்லாம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இவ்வளோ அஃபோர்டபுள் ஃபீஸ்ட்டு ப்ளஸ் ஸ்காலர்ஷிப் இவ்வளோ இருந்தும், இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு 50 அட்மிஷனுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளைட் ட்ரிப்பு கொடுக்க போகிறோம் வித் ட்ரைனிங்கோட. ஓ சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ சார். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழரசு.